ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஜிஃபை ஆப்ல வெளிவந்திருக்கிற பாபா அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் வெளிவந்திருக்கிற ஹிந்தி மூவி தான் மீ ரக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டான்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மீ ரக்ஷம் என்ன சொல்ல வருது பாபா, நசருதீன் ஷா அண்ட் அதித்தி ரெண்டு பேரும் நடிச்சிருக்கிறாங்க. நசருதீன் ஷா உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய இந்திய ஆக்டர். அவர் வந்து ஒரு நல்ல கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி அதித்திங்கிற ஒரு பொண்ணு வந்து சுல்தானா, அதாவது மரியம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, கம்யூனிட்டிஸ், அதாவது நம்ம இப்போ இருக்கிற நம்ம இந்தியா வந்து நிறைய கல்ச்சுரல் கம்யூனிட்டிஸ்லாம் கலந்தது. ஆக்சுவலாக இதுலேருந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதை பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து பொட்டு வைக்கக்கூடாது, நீங்கள் வந்து பூ வைக்கக்கூடாது, நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்யூனிட்டி டிஃப்ரென்ஸ் டைவர்சிஃபிகேஷன்லாம் நிறைய இருக்குது நம்ம நாட்டில். ஸோ அந்த டைவர்சிஃபிகேஷனாக பற்றி பேசுகிற ஒரு படம் தான் இது. சில பேர் செருப்பு போட்டால் கோயிலுக்குள்ளார செருப்பு போட்டால் தப்பு, சில கம்யூனிட்டிஸில் செருப்பு போட்டால் தப்பு இல்லை. சில கம்யூனிட்டிஸில் ஒரு ஒய்ஃப் வச்சுருந்தா தப்பு, சில கம்யூனிட்டிஸில் இல்லை. சில கம்யூனிட்டிஸில் வந்து நம்ம வந்து அவங்களோட அந்த பாரம்பரியப்படி ஒரு சில வழிபாட்டு முறைகள் வந்து தப்பாக இருக்கும். சில பேர் உருவ வழிபாடு இருக்கும், சில பேர் உருவ வழிபாடு இருக்காது. ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி டைவர்சிஃபிகேஷன் இருக்கிற ப்ராப்ளம்ஸை எப்படி வந்து கேரியர் பார்த்து நம்மளோட பேஷன் இதுக்கு நடுவில் உள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் வந்து இந்த படம் வந்து விளக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் மெயினாக வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ், ஐ டான்ஸ் அப்படின்னா டான்ஸை வந்து எந்த கம்யூனிட்டி வந்து ரெசிஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியில் இருந்த இந்த மரியம்ங்கிற அந்த பொண்ணு எப்படி வந்து அந்த கம்யூனிட்டிலேருந்து அந்த 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 ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எப்படி தப்பிச்சு தன்னோட கேரியரை வந்து டான்ஸுங்கிற அந்த பாத் மூலியமாகவே கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு மூவியாக எடுத்துருக்கிறாங்க. ஒரு கடைசி 10 minutes நம்ம பரதநாட்டியத்தை காமிக்கிறாங்க, அதாவது டான்ஸ், அதான் அவங்க வந்து ஆடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்கை எதிர்த்து நின்று எப்படி வந்து அவங்க அப்பாவோட சப்போர்ட்னால எப்படி அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு லீடர் மாதிரி வந்து நசருதீன் ஷா ஒரு கேரக்டரில் வராரு. அவர் வந்தாலே எப்பொழுதுமே அவர் ஒரு முக்கியமான கேரக்டரில் தான் வர வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி பாபாங்கிறவரை இந்த கம்ப்ளீட் மூவி எடுத்துருக்கிறாரு. அதித்திங்கிற பொண்ணை வந்து நல்லாவே நடிக்க வச்சுருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1.5 hour மூவியில் 1 hour மூவி வந்து உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸை தான் வந்து உங்களுக்கு வந்து தெரிவிக்கணும். ஸோ இந்த ஏன் வந்து இது வந்து இல்லை நம்ம கம்யூனிட்டியில் அப்படிங்கிறது, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதையும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதே சமயத்தில் கேரியருக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி தான் வந்து இந்த மீ ரக்ஷம் அப்படிங்கிற படம். ஸோ இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.